வணக்க நண்பர்களே, மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில நண்பர்கள் இபிஎஃப் பென்ஷன் வாங்குகிறாங்க இல்லைங்களா, அந்த நண்பர்கள் என்கிட்ட இந்த கேள்வியை கேட்டாங்க, சார் இபிஎஃப் பென்ஷன் வாங்குகிற எங்களுக்கு பென்ஷன் லோனு உண்டா, பேங்க்கில் பென்ஷன் லோனு கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இந்த இபிஎஃப் பென்ஷன் வாங்க பென்ஷன்னா என்னென்னா, இந்த ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஜவுளி கடையில், பட்டறையில், டெக்ஸ்டைலில், இது மாதிரிலாம் ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா, இவங்க அதாவது ப்ரைவேட் கம்பெனியெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, அவங்களுக்கு இபிஎஃப், அவங்க தான் இபிஎஃப் பென்ஷன் வாங்குகிறவங்க, அவங்களுக்கு பென்ஷன் லோனு உண்டா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பேங்க்கில் பென்ஷன் லோன் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்கள் கேட்டாங்க இந்த மாதிரி பென்ஷன் வாங்குகிறாங்க. பெரும்பாலும் அவங்களுக்கு வர பென்ஷனே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், 1000, 2000 இப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லோன் கொடுத்தா அவங்க லைஃப்பை எப்படி ரன் பண்ண முடியும்? அந்த 2000, 1000 வாங்குறவங்க அவங்க லைஃப் ரன் பண்ணுறதே கஷ்டம். அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு லோன் கொடுத்தா அந்த லோன் கட்டிட்டு அவங்க எப்படி லைஃபையும் ரன் பண்ண முடியும்? கஷ்டம் இல்லையா? அதனால் இபிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷன் லோனு இதுவரையிலும் சேங்ஷன் பண்ண மாட்டாங்க, இதுவரையிலும் கிடையாது. இனிமேல் ஒரு வேலை வருதா என்ன எனக்கு தெரியல, இதுவரையிலும் இந்த தேதி வரலும் இபிஎஃப் பென்ஷன் வாங்குறவங்களுக்கு பென்ஷன் லோன் பேங்க்கில் தரமாட்டாங்க. இந்த செய்தியை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.